ஸோ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நடிச்சிட்டே இருக்கும்போது நிறைய பின்னாடி எங்களோடலாம் நடிக்கிறவங்க இவங்கெல்லாம் தான். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஸோ இவங்க எல்லாரோடையும் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், பாட்டை கட் பண்ணுங்க. ஸோ இவங்க எல்லாரோடையும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஷூட்டிங் டைமில் வந்து இவங்க எல்லாரோடய தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து சந்தியா ராகமில் ஒரு வெட்டிங் சீக்வென்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கடந்த ஒரு 7 நாளாகவே வா, எத்தனை நாளாக ஆல்மோஸ்ட் 1 வீக்காகவே டெய்லி காலையில் இவங்கள பார்த்துக்குறோம். இதில் என்ன பெரிய விஷயம்னா, ஒரே கல்யாணத்துக்கு இவங்க எல்லோரும் வேறு வேறு சாரியில் டெய்லி வராங்க. ஏன்னா இவங்களாம் அழகாக பின்னாடி போயிட்டு வந்துருவாங்களா. ஆனால் நான் மட்டும் 7 நாளாக ஒரே சட்டையை துவைக்காமல் போட்டுட்ருக்கேன். அது வேறு எல்லாருமேங்கிறாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, 2 பாட்டில் சென்ட்டு காலியாகிருக்கு. ஸோ இப்போ இவங்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுப்போம், இவங்க யார், என்ன, எது நினச்சி சினிமாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். மேம் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து என்ன ஆகிறதுக்கு சினிமாவில் வந்தீங்க, என்ன உங்களோட பிளான் என்ன? என்னோட பிளான் வந்து, எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிஃபீல்டுக்கு வரணும்னு ஆசை. ஸோ அது இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் வந்து இது வச்சு ஃபர்ஸ்ட் என்னோட நேம் சொல்லிக்கிறேன், ஜீவிதா என்னோட நேமு. ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த 1 இயரில் நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன், ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். நான் சின்ன சின்ன ரோல் வந்திருக்கு, இதுக்கு மேலேயும் நான் போகணுன்ட்டு மேலே ஆசைப்பட்றேன். அதுதான் கண்டிப்பாக நீங்களும் கையில் வச்சு சொல்லிருக்கீங்க. என் பேர் பிரியா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டிக்டாக் பண்ணியிருப்ப பைத்திய மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ அதிலே படிப்பும் முடிஞ்சிச்சு, அதனால் இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமான நான் வந்து 20 டேஸ் தான் ஆகுது பாக்கி லட்சுமி சீரியலில் குக்கிங் இதுவாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். என் பேர் காஞ்சனா, எனக்கு இதில் வந்தது ரொம்ப பிடிக்கும், எனக்கு சினிஃபீல்டில் இருக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஆனால் நான் வந்து 1 வருஷமாக ஆகுது இதில் சின்ன சின்ன ரோல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். என் பேர் லக்ஷ்மி, ஒர்க் போனால் யாருக்கும் ஃபேமஸ் ஆக முடியாது. அதே சினி ஃபீல்டு இவங்க தான் வந்து நான் ஷார்ட்டுக்கு போகும்போது என்னோட செல்ஃபோன் வந்து இவங்ககிட்ட தான் கொடுத்துருவேன். ஸோ இவங்க தான் பத்திரமா இப்போ பாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பத்திரமா என்னோட ஃபோன் பார்த்துக்கிறது இவங்க தான். ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அசிஸ்டன்ட் ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன் நான், காரணமும் இந்த அக்கா மட்டும்தான், இந்த அக்கால தான் நான் இங்கே வந்திருக்கேன். சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேரம் ரொம்ப சேரம் எங்களுக்கு ஃப்ரெண்டு, அதனால நாங்களும் அவருக்கு தேங்க்யூ சொல்லிருக்கோம். நன்றி சார். கண்டிப்பாக வந்து இதில் வந்து யார் வேணாலும் நாளைக்கு வந்து ஒரு பெரிய நட்சத்திரமாக மாறலாம். இப்போ வந்து எப்படி பெண்கள் அணியை வந்து நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி சிங்கக்குட்டிங்க 4 பேர் நிற்கிறாங்க. அதில் வந்து இவர் வந்து என்கிட்ட 1 வாரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஆச்சரியமாக இருக்கும், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வரைக்கும் 1 வார்த்தை கூட சரியாக பேச தெரியாத ஒரு திக்குவாயம். அதாவது ஸ்கூல்லேயே எனக்கு பேர் வந்து திக்குவாய் ராஜ்கமல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வரிய கொன்னுடுவேன், இப்படி தான் பேசுவேன். ஸோ எனக்கு யார் வந்து சரியாக பேச முடியாதவர்கள் திக்குவாய்களை பார்த்தாலும் நான் உங்களுக்கு பொறுமையாக ட்ரைனிங் கொடுப்பேன். இப்போ இவருக்கு வந்து 1 வாரமாக ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், இவர் இப்போ எப்படி பேச போகிறாரு பாருங்க. இப்போ என்ன என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பேர் கார்த்திகேயன். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட எப்படி பேசணும்? அவசரமே வேணாம். என் பேரு கார்த்திகேயன். நான் சிமே பேருக்கு ஒரு 5 மாசமா வரேன். ஏதோ ஒரு சின்ன சின்ன ரோல் கொடுக்காங்க, நான் கத்துக்கணும். மெதுவா பேசுங்க, இப்ப நீங்க சொல்ல வரத மெதுவா சொல்லுங்க. நான் கத்துக்கணும், நான் நடிக்கிறேன். என்ன என்னவா நடிக்கணும்னு ஆசை? யார் கூட நடிக்கணும்னு ஆசை? தளபதி கூடவா? யார் கூட நடிக்கணும்னு ஆசை? தலை கூடவா? நான் விஜய் பேன், விஜய் நடிக்கணும்னு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து தளபதி ஃபேன், எல்லாருமே தளபதி ஃபேன் தான். தளபதிக்கு இப்போ டைலாக்லேயே உங்கள் டைலாக் ரொம்ப பிடிச்ச டைலாக் ஒன்று பேசி காட்டுங்க. எனக்கு எதுவும் தெரியாது, சும்மா சொல்லுங்க. தளபதி பாட்டில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? வாழ்க்கை ஒரு ஒத்ததா, மேலே கீழே வரலாம், என் பேர் வந்து குப்புசாமி, நான் 1 இயராக வரேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு எனக்கு வந்து சொன்னாலே பிடிக்காது. இங்கே பாருங்க, எல்லாருமே இன்னிலிருந்து ஒரு ஏரியாவை மாற்றிக்கிறோம். ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது, ஆர்டிஸ்ட்டில் ஜூனியர் சீனியர்லாம் கிடையாது, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லி பழகலாம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே இனிமேல் சப்போர்ட்டிங், நீங்கள் வந்து பின்னாடி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், நான் வந்து முன்னாடி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். இல்லை சார் வந்து ஒரு பெருந்தன்மையாக சொல்கிறாரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, ஆனால் கூப்பிட்றது என்னவோ ஜூனியர்ஸ்ன்னு தான் கூப்பிட்றாங்க எல்லாரும் எங்களை. அதை இன்னும் மாற்றிக்கலையே யாருமே. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது மாற்றம்ங்கிறது நம்மகிட்ட தான் தொடங்கணும். அதனால தான் நான் அதை ஆரம்பித்தேன். சரி, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சொல்லுங்கப்போ. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், நான் சின்ன சின்ன ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன்.
இன்னும் நிறைய பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. கொடுங்க கொடுங்க அண்ணன் கொடுங்க. அண்ணன் தான் சாப்பாடு சீன்ல போட்டு படுத்தி எடுத்துட்டேன். கேசரி கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிட்டி பாபு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி என் பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கி அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு தனிமரமாக நிற்கிறேன். நானும் எங்கள் ஒய்ஃபு இந்த சினிஃபில்ல வந்து நுழையன்னு ரொம்ப நாள் முயற்சி பண்ணோம். அதனால முயற்சித்ததுனால எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுனாலாம் நானும் எங்கள் மனைவி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நடிக்க வந்திருக்கிறோம். ஏதோ சின்ன சின்ன ரோல் கொடுக்கறது அதே பெரிய பெரிய ரோல் நடிச்சிட்டு நடிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு மக்களுக்காக எல்லாருக்கும் சந்தோஷம். எங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன வேடங்களில் பார்க்குறது உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்தால் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சிறப்பாக பண்ணுவோம். மேலே மேலே நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் மேலே மேலே இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். முதல்ல ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம வந்து எப்படி கொண்டுட்டு போகிறோன்னா, நடிகத்திற்கு சிவாஜி கணேசன் படம் பார்த்தீங்கன்னா படங்கள் பார்த்துருப்பீங்கோ, பாசமலர் பார்த்துருப்பீங்கோ, எங்கூர்ல வந்தால் பார்த்துருப்பீங்கோ, ஒரு தேசிய படத்தில் கூட பார்த்துருப்பீங்கோ. அந்த மாதிரி நடிக்காக இல்லை இந்த மாதிரி நடிக்கலனா கூட ஒரு சின்ன சின்ன ரோலை கொடுத்து நம்மளோட மனசத்தை தேற்றிக்கிட்டு அடுத்தவங்களை கவலையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மின்னு உதாரணமாக இருந்து அவங்கள சிரிக்க வச்சு மகிழ்த்து நம்மளுடைய சந்தோஷம். அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் நம்மளும் மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம சினிமா தொழிலும் மேலும் மேலே வளரும். நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அண்ணனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அருமையா அருமையா பேசுனீங்க. இப்போ இவர் வந்து பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு பயந்து வர்றாரு. எனக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவை. என்ன பேசுறதுல என்ன பிரச்சனை? பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி, எந்த ஊர் நீங்க? நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்ணி சார். பேராவூர்ணி? நான் திருச்சி தான். திருச்சி தான். பாருங்க, ஊர்க்காரங்களாயிட்டோம். அதனாலதான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பிடிச்சிருக்கு, சந்தோஷம். என்னவா நடிக்க வந்தீங்க சினிமால? சினிமாவில் ஆர்டிஸ்டாக தான் சார் நடிக்க வந்தேன். சரி, கொஞ்சம் துணை நடிகரா நடிச்சுட்டு இருக்கேன் சார். ஓகே, இப்போ நடிக்கவே பேசவே மாட்டேன்னு சொன்னா எப்படி நடிக்க முடியும்? பேசவே மாட்டேன்னா அந்த டயத்தில் வரும்போது ஒரு ஆர்வத்தில் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நாளடைவில் கேமரா பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. நடிக்கணும் வேற ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு கேமரா பார்த்தாலே பயந்தா எப்படி? இல்லை சார், நடிக்கணும்னு மட்டும் வரல, எல்லாருக்கும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ நீங்கள் பெரிய நடிகர் ஆகணும்னா பயப்படாம முதல்ல இந்த கேமரா மேலே இருக்கிற பயத்தை வந்து தூக்கி போட்டு மிதிக்கணும். சரியா, பயங்கிறது இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ளாரே வரக்கூடாது. கொடுங்க சார், எந்த வேஷனாலும் கொடுங்க சார், நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆமா, தப்போ ரைட்டோ அதை நம்ம பண்ணிட்டு பேசிக்கலாம். சரியா, சரி, என்ன கேரக்டர் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. யாராவது டைரக்டர் பார்த்தா உங்களை கூப்பிடுவாங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நாங்க பாய் பாய் சொல்றோம். தேங்க்யூ, பாய்.